பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான். நம்ம 54 இங்கேருந்து மவுண்ட் ரோடு வழியாக போய் கிண்டி டச் பண்ணி, கிண்டியிலேருந்து டிஎல்எஃப் டச் பண்ணி ஐயப்பந்தாங்கல் வழியாக இப்போ நம்ம பூந்தமல்லி போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த 54 பஸ் ஏறிட்டோம். பூந்தமல்லி போகிறதுக்கு உங்களுக்கு இங்கேருந்து 53 பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் 54 அவைலபிளாக இருக்குது. 53 சில கட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஏறிக்கங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 101 பஸ்ஸும் பூந்தமல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் இந்த பாரிஸ் வர்றதுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகாதுங்க, உங்களுக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்துலேருந்து தான் அவைலபிளாக இருக்கும். டிக்கெட் ஃபேர் ஒரு ஆளுக்கு 35 ரூபீஸ். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. அதுக்கு அடுத்ததாக சிக்னலில் ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப். பல்லவன் சாலைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது தாங்க சிம்சன் பஸ் ஸ்டாப். சிம்சன்லேருந்தும் இப்போது பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓமந்தூராருக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். சாந்தி தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போது வரப்போகிறது தாங்க எல்ஐசி பஸ் ஸ்டாப். எல்ஐசி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா டிவிஎஸ் பஸ் ஸ்டாப். டிவிஎஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப். ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் இறங்கினா சத்யம் தியேட்டர் போகிறவங்கெல்லாம் போகலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த அண்ணா மேம்பாலம், சென்னையோட ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். இப்போ பிரிட்ஜு தாண்ட உடனே அடுத்தது வர்றது தான் டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்புங்க. டிஎம்எஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வானவில் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பஸ் ஸ்டாப், அதாவது எஸ்ஐடி பஸ் ஸ்டாப். எஸ்ஐடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த நந்தனம் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புங்க. நந்தனத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப். பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப். சின்னமலை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம். இப்போது உங்களுக்கு ஸ்டெயிட் ரோட்டில் இப்போ பஸ் ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க கட் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அடையாருக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம். இந்த லெஃப்ட்டு தான் உங்களுக்கு வேளச்சேரிக்கு போகிறதுக்கு உண்டான வழி. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த செல்லம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு. ஆனால் இங்கே ஆள் இறங்க வேண்டியதுனால பஸ் கிராஸ் ஆகி போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம போகிற 54 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவர்ட்ஸ் சைதாப்பேட்டை, கிண்டி, டிஎல்எஃப், ஐயப்பந்தாங்கல் டச் பண்ணி பூந்தமல்லி போகிற ரூட்டுங்க. இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாசப்பிரகாஷ் அமிஞ்சிக்கரை, ரோகிணி தியேட்டர், மதுரை வாயில் டச் பண்ணி உங்களுக்கு பூந்தமல்லி போகிற ரூட்டுங்க. இதுதான் உங்களுக்கு கிண்டி பஸ் ஸ்டாப், அதாவது கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போது மடுவாங்கிற ரைட்டு தாங்க கட் ஆகுது. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு என்ஜிஓ காலனி, கேஜிஎஸ் காலனி போகிறவங்கெல்லாம் போகலாம். பிரிட்ஜுக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சப்வே வரும். அது இறங்கி ஏறினீங்கன்னா கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப் போகிறவங்கெல்லாம் போகலாங்க.
அதுக்கு அடுத்ததாக இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் போகிறவங்கெல்லாம் போகலாம். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போரூர் வழியாக தாங்க இந்த பூந்தமல்லி டச் ஆக போகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியாக போனீங்கன்னா கோயம்பேடு போகிறவங்கெல்லாம் போயிடலாம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் பஸ் ஸ்டாப். நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் எல்லாமே போனீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா போதும். ஃப்ரண்ட்டில் அப்படியே வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் மலைக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வழி வந்துடுங்க. பஸ் இப்போது ரைட்டில் கட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சென்னை வர்த்தக மையம். சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் போகிறவங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாங்க. சென்னை ட்ரேட் சென்டர் பஸ் ஸ்டாப் ட்ரேட் சென்டருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த மணப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழி. பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதான் இந்த எல்என்டி அண்ட் டிஎல்எஃப். இது ரெண்டத்துக்குமே சேர்த்து இருக்கிற ஒரே பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதான் சபரிநகர் பஸ் ஸ்டாப். சபரிநகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதான் இந்த போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதான் இந்த போரூர் பஸ் ஸ்டாப்புங்க. பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாக் பண்ணி போனீங்கன்னா குன்றத்தூர் வளசரவாக்கம் போகிறவங்கெல்லாம் இங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இப்போ பிரிட்ஜு முடிஞ்ச உடனே இங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இதுவும் போரூர் பஸ் ஸ்டாப்பு தாங்க. போரூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் மதுரவாயில் பிரிட்ஜு. நீங்கள் இங்கேருந்து இந்த மதுரவாயில் பிரிட்ஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரோடு வசதியெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாப்புங்க. எஸ்ஆர்எம்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ. இந்த ஐயப்பந்தாங்கல்லேருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் இருக்குது. நீங்கள் டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் குன்றத்தூர்லாம் போனோன்னா உங்களுக்கு இங்கேருந்தே பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்கும். கோயம்பேடுக்கும் மினி பஸ்ஸஸ்லாமே அவைலபிளாக தாங்க இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காட்டுப்பாக்கம் பஸ் ஸ்டாப். காட்டுப்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கும்மணஞ்சாவடி பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து குன்றத்தூர் தாம்பரம் போகிறவங்கெல்லாம் இந்த கார்னர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. 66P 66 இதெல்லாமே உங்களுக்கு தாம்பரம் குன்றத்தூர் டச் பண்ணி போகிற பஸ்ஸு தாங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே கும்மணஞ்சாவடியிலேருந்து ரைட் பைபாஸ் தான் இவ்வளோ நாளாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு பக்கமுமே ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க. கரையாஞ்சாவடிக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறதாங்க கல்லறை பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், நம்ம பிராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கிட்டத்தட்ட பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிட்டோம். பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் தாங்க இப்போது இருக்கோம். இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் ரோடு எல்லாமே கிளியர் பண்ண உடனே ஒரு சூப்பரான ஃபுல் பேக்கேஜ் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க பஸ் என்டர் ஆகுது. இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க, வாங்க. ஓகே வியூவர்ஸ், பிராட்வேல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 11:30 ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 1:00, 1.5 hours நீங்கள் பிராட்வேலேருந்து இந்த பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த டே டைமில். இதுவே ஈவினிங்காக இருந்தால் ஒரு 1/2 hour இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. வந்த வழி பார்த்தீங்கன்னா பிராட்வே சென்ட்ரல் எல்ஐசி சைதாப்பேட்டை அண்ட் டிஎல்எஃப் டச் பண்ணி ஐயப்பந்தாங்கல் வழியாக இந்த பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.